அனைவருக்கும் வணக்கம். நலம் அனைவரும் நலமே. கோவக்காய் சட்னி ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. வித்தியாசமாக சட்னி ரெசிபி நம்ம செய்வோம். எப்போவும் வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கோவக்காய் பொரியல் சில பேருக்கு கடித்து சாப்பிட கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த மாதிரி சட்னி செய்து சாப்பிட்டுக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வறுத்துட்ருக்கேன். கருப்பாக இருந்தாலும் சரி வெள்ளையாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு உளுத்தம்பருப்பு வறுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணிடணும் உளுத்தம்பருப்பை. அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான மிளகாய். முதல்ல நான் போட்டது பச்சை மிளகாய். இது வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி மிளகாய் சொல்லுவோம்ல, அது ஒன்று இருந்தது. அதில் காரம் இருக்காது, ஸோ அதை வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். அது இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் கோவக்காய் தேவையான கோவக்காயை நல்லா கட் பண்ணிவிட்டு அதை வந்து இது கூட சேர்த்து வதக்கிக்கிறேன். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் மிளகாயும் கோவக்காயும். ஸோ வதக்கிட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம். உளுத்தம்பருப்பு தனியாக வச்சுப்போங்க, அது கடைசியாக சேர்த்துப்போம் அரைக்கும்போது. ஸோ மிக்சியில் இந்த வதக்கின மிளகாய் அப்புறம் கோவக்காய் அதை எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் ஆனியன், பெரிய ஆனியன் வந்து ஒன்று எடுத்துட்ருக்கேன். சின்னது வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம. அதையும் நல்லா வதக்கிட்டு கோவக்காயோடு சேர்த்துருவோம். அப்புறம் புளிப்புக்கு தேவையான தக்காளி, புளி கிடையாதுங்க தக்காளி. ஸோ ஆனியன் வதங்கிடுச்சு, அதையும் எடுத்து வச்சுப்போம். அதே வானொலியில் தக்காளி தேவையான தக்காளியை நம்ம வதக்கிப்போம். தக்காளியை நல்லா வதக்கி எடுத்து எல்லாத்தையும் உப்பு வச்சு ஒன்றா அரைச்சிடலாம் நம்ம. சட்னியை அரைச்சிட்டு, அதாவது இந்த கோவக்காய் மிளகாய் தக்காளி இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அரைச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம வறுத்தோம் இல்லையா உளுத்தம்பருப்பு, அதை மிக்சியில் கடைசியாக வச்சு லைட்டாக ஒரு ஒன்று ரெண்டாக உடையிற மாதிரி நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். தக்காளி வதங்கினோடனே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அதை லேசாக வதக்கிக்கலாங்க, ரொம்ப வதக்க வேண்டாம் கொத்தமல்லியை. அந்த கோவக்காயோட இந்த கொத்தமல்லியும் சேரும்போது அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டு இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா வச்சு உப்போடு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ நான் சட்னி அரைச்சிட்டேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு தாளிச்சிக்கலாம், ஜீரகம் தாளிச்சிக்கலாம். தாளிச்சதுக்கப்புறமா அரைச்சோம் இல்லையா, அதில் இந்த தாளிப்பை வந்து சேர்த்துடலாம். ஸோ சுவையான கோவக்காய் சட்னி வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட் வந்து பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.